உலகத்தில் உள்ள பல்வேறு அரசர்களும் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிற பேரை கேட்டாலே நடுநடுங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பேரரசன் இளவரசனாக இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது. கிட்டத்தட்ட அதனோட முதல் போர்னு கூட சொல்லலாம். அந்த போர் எதற்காக நடந்தது, அதில் ராஜேந்திர சோழனோட வீரம் நிரூபிக்கப்பட்டதா இல்லை அவர் வீழ்த்தப்பட்டாரா, கடைசியில் அந்த போர் எப்படி தான் முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றின ஒரு முழு பதிவு தான் இது, வாங்க பார்க்கலாம். காவிரியின் வடகரையான கலியூரில் ஒரு பெரும் படையோடு காத்திருந்தான் அந்த கங்க மன்னன். படையென்றால் சாதாரணமாக அல்ல, 18 தளபதிகள் கொண்ட மாபெரும் படையது. ஒவ்வொரு தளபதியின் கீழும் ஆயிரக்கணக்கில் வீரர்கள். தளபதிகளும் சாதாரணமானவர்கள் அல்ல, தாம் சென்ற போரில் வெற்றியை தவிர வேறு எதையுமே காணாதவர்கள். காவிரியையே மறைத்து நின்றிருந்தது அந்த கங்கர்படை. மறுகரையில் உள்ள தழைக்காடுதான் கங்கர்களின் தலைநகரம். அதையும் கடந்தால் வரும் ஊர்தான் குடமறை நாடு. அங்கு சிறை வைக்கப்பட்டிருந்த ஒருவனை காக்கத்தான் இத்தகைய பெரும்படை. வீரன் ஒருவன் புறவியில் வேகமாக வந்து அவன் கொண்டு வந்த தகவலை கங்க மன்னரிடம் சொன்னான். அதை கேட்டு சுற்றியிருந்த 18 தளபதிகளும் வாய்விட்டு சிரித்தனர். என்னையா இது, வேங்கையை வேட்டையாடுவதாக கூறி எங்களை எல்லாம் அழைத்து விட்டீர்கள், இப்போதென்னவோ போருக்கு வருவது வேங்கையின் மைந்தனாமே. சிறுவன், அவனை எதிர்க்கவா நாங்கள் இத்தனை பேர் என எகத்தாளமாக கேட்டான் ஒரு தளபதி. நான் இதை எதிர்பார்க்கவில்லை. தனது தூதுவன் ஒருவனை சிறைபிடித்து வைத்ததற்காக அந்த வேங்கையே களத்தில் நிற்கும் என எண்ணினேன். தூதுவனை சிறைபிடித்து வைத்திருப்பதென்னவோ நமது நண்பர் சேரமன்னர் பாஸ்கர ரவிவர்மர் தான் என்றாலும் கூட, நம்மை தாண்டித்தான் அவரை தொட முடியும் என்பதனாலும், நமது தலைநகரான தழைக்காட்டுக்கு எந்த ஆபத்தும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தினாலும் தான் நான் இக்கரையிலேயே அவர்களை எதிர்க்க துணிவு கொண்டேன். அதோடு உங்களையும் அழைத்தேன் என்றான் கங்க மன்னன். அதோடு நமது வீரன் கொண்டு வந்த செய்தியின்படி படைத்தளபதியாக அப்ரமேயன் வருகிறான். போருக்கு பொறுப்பேற்று வேங்கையின் மைந்தன் வருகிறான். இவர்களை வெல்வதற்கா இத்தனை பெரும்படை என்பது எனக்கே சற்று அதிகமாகத்தான் படுகிறது. என்ன செய்வது என்றான் கங்க மன்னன். எதிர்பார்த்தது நடக்கவில்லை என கவலை வேண்டாம் அரசே. தூதுவனை சேரமன்னர் சிறைபிடித்தார், நாம் வேங்கையின் மைந்தனையே சிறைபிடிப்போம். 18 தளபதிகள் கொண்ட இந்த பெரும் படை அவர்களை வீழ்த்த ஓர் பகல் கூட ஆகாது என்றான் இன்னொரு தளபதி. அதுவும் சரிதான், மைந்தனை மீட்கவாவது வேங்கை வந்துத்தானே தீர வேண்டும் என்றான் கங்க மன்னன். இதை கேட்டு அனைவரும் எகத்தாளமாக சிரிக்க ஆரம்பித்தனர். பொழுதும் புலர ஆரம்பித்தது. அந்த விடியலை விளக்கியபடி சோழர் படை கலியூரை நோக்கி புயலன நகர்ந்தது. முதல் வரிசையில் தளபதி அப்ரமேயன் நெஞ்சு நிமிர்த்தி படை நடத்த, இரண்டாவது வரிசையில் தம் வயதை ஒத்த இளைஞர் படையோடு களம் காண வந்து கொண்டிருந்தான் அந்த சோழ வேங்கையின் மைந்தன். இளவரசே, எனக்கு ஒரு சந்தேகம். ஒரு தூதுவனுக்காக இத்தனை பெரிய போர் அவசியம்தானா என கேட்டான் ஒரு வீரன். இப்போது நீ போர்க்களத்திற்கு வந்து விட்டாயல்லவா, உன் குடும்பத்தில் ஒரு சுப நிகழ்வு என்றால் உன் சார்பாக யார் செல்வார்கள் என கேட்டான் வேங்கையின் மைந்தன். என் தம்பி இருக்கிறானே, அவன் பார்த்துக் கொள்வான். இல்லை என்றால் என் மகனாவது செல்வான் என்றான் அந்த வீரன். நல்லது, அப்படி செல்லும் அவர்களை அங்கு எவரேனும் அவமதித்தால் என்ன செய்வீர்கள் என கேட்டான் இளவரசன். அவர்களை கொன்று விடுவேன் என்றான் அவ்வீரன். ஏன், அவமதித்தது அவர்களைத்தானே, உன்னை அல்லவே என கேட்டான் இளவரசன். என் சார்பாக சென்ற என் குடும்பத்தினரை அவமதிப்பதும் என்னை அவமதிப்பதும் ஒன்றுதானே, எப்படி விட்டுவிட முடியும் என சொன்னான் அவ்வீரன். அதேதான், சோழகத்தின் சார்பாக நல்லுறவை நாடிச் சென்ற தூதுவனை அவமதித்து சிறைபிடித்து வைத்திருக்கிறான் சேரமன்னன். அவனுக்கு உதவுகிறான் கங்க மன்னன். இவர்களை அழித்து நம் தூதுவரை மீட்க வேண்டியது நம் கடமை அல்லவா என கேட்டான் இளவரசன். அதுவேறு இதுவேறு அல்லவா இளவரசே, என் குடும்பம் என் இரத்த சொந்தம் என அவ்வீரன் கூறி முடிக்கும் முன், சோழமும் ஓர் குடும்பம்தான், ஒரே உணர்வுதான். இங்கு படையில் எனக்கிருக்கும் பங்குதான் உனக்கும். நாட்டிற்காக உயிரை விட துணிந்து களத்திற்கு வந்திருக்கும் நீயும் நானும் ஒன்றுதான். ஒருவேளை இப்போரில் நாம் இருவரும் வீரமரணம் எய்தினாலும் நமது மாமன்னரின் பார்வை முதலில் உன்னைத்தான் தேடும். உன் குடும்பத்தின் நலன்களைத்தான் சிந்திக்கும், உன் பெருமையைத்தான் பறையறிவிக்கும். அதன் பின்னர் தான் அவரது மகனான என்னை பற்றியே சிந்திப்பார் எம் மன்னர் என்றான் வேங்கையின் மைந்தனான அந்த இளவரசன். இதை கேட்ட அந்த வீரன் உணர்ச்சி பெருக்கால் உயர்த்திய வாளோடு சோழம் 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 என பெருங்குரலிட்டான். எதிரிகளும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த சோழ வேங்கையின் பெயர் என்ன தெரியுமா? மாமன்னர் அருள்மொழிவர்மர். அந்த வேங்கையின் மைந்தன் தான் இளவரசர் ராஜேந்திரன். நல்ல விடியல் வேளையில் கங்க மன்னரின் பெரும்படை சோழர் படையின் கண்களில் பட்டது. என்ன நினைக்கிறீர்கள் தளபதியாரே என எதிரிப்படைகளை தன் பார்வையால் ஊடுருவியபடியே கேட்டார் ராஜேந்திரன். நேர்வரிசைப்படை 20 உள்ளது. கங்கர்படை தவிர மற்ற அனைத்தும் தனித்தனி தளபதிகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அனைவரது பிரிவுகளிலும் யானை புறவிகள் வீரர்கள் உண்டு. நேரடி தாக்குதலாகவே இருக்கும். விண்ணில் செலுத்தப்பட்ட அம்புமழையாய் நம்மேல் நேரடி தாக்குதல் நடத்துவார்கள் என எண்ணுகிறேன். அளவு கடந்த நம்பிக்கை தெரிகிறது அவர்களது கண்களில். காரணம், அவர்களது பெரும்படை வலிமையாக இருக்கலாம்.
நம்மை தடுப்பது மட்டுமே அவர்களது நோக்கமாக தெரியவில்லை. அதை தவிர்த்து வேறேதோ ஒரு நோக்கம் அவர்களிடம் இருக்கிறது என்றார் தளபதி அப்ரமேயன். நல்லது, கவனிப்பு அருமை. என்ன செய்யலாம் என எண்ணம் என கேட்டார் ராஜேந்திரர். இந்நேரம் தாங்கள் அதை முடிவு செய்திருப்பீர்கள் என நினைக்கிறேன் என்றார் அப்ரமேயன். ஒரு சிறு துளை வழியாக ஆதவனின் கிரகணங்கள் நுழைந்து வெளிவரும்போது சிதறுவதை கண்டதுண்டா என கேட்டார் ராஜேந்திரர். உண்டு, ஒரு புள்ளியில் ஆரம்பித்து எல்லா கோணங்களிலும் சிதறும், அரைவட்டம் போல தோன்றும், ஆனால் எதிரே நேர்கோடாகவே பரவும் என்றார் அப்ரமேயன். அருமை, எதிரிகளின் படைகளை நமது படை அதே வடிவில் தான் எதிர்கொள்ள போகிறது. நாம் சிதறி ஓடுவது போல் எதிரிகளுக்கு தோற்றம் தர வேண்டும், ஆனால் அவர்களது முழு படையிலும் பரவ வேண்டும். நேர்கோடாக 5 வரிசை யானை படைகளை அனுப்புங்கள். வேறு வேறு கோணங்களாக பிரியும் இடத்தில் புறவி படைகளையும் வீரர்களையும் அனுப்புங்கள். எதிரே வருபவர்கள் நம்மை பார்த்து குழப்பமடைய வேண்டும். தாக்க வருகிறார்களா இல்லை தப்பிக்க வருகிறார்களா என்ற குழப்பம் வர வேண்டும். அதுபோதும் புயலன உட்புகுந்து புலிகளின் தாக்குதல் என்னவென்பதை உணர்த்தி விடலாம் என்றார் ராஜேந்திரர். அப்படியே ஆகட்டும் இளவரசே, தாங்கள் தலைமை ஏற்பது யானைப்படைக்கா அல்லது புறவிப்படைக்கா என கேட்டார் அப்ரமேயன். கங்க மன்னனையோ இல்லை வேறெவரையோ இப்போரில் கைது செய்து வரச் சொல்லியோ அல்லது பிடித்து வரும்படியோ மாமன்னரின் உத்தரவு ஏதாவது உண்டா என கேட்டார் ராஜேந்திரர். அப்படி ஏதுமில்லை இளவரசே என பதிலளித்தார் அப்ரமேயன். அருமை, அப்படி என்றால் எவரையுமே உயிருடன் விட வேண்டிய அவசியம் இல்லை என சொல்லுங்கள். நீங்கள் யானை மீதேறி நேர்கோடாக நுழையுங்கள், நான் புறவி படையோடு நுழைகிறேன். உட்புகுந்து விளையாட சற்று உற்சாகம் அதிகமாகும் அல்லவா என சிரித்தபடியே கேட்ட ராஜேந்திரரை வியப்பாகவே நோக்கினார் அப்ரமேயன். எதிரிகளின் கூட்டத்திற்குள் நுழைவதை உற்சாகமாக கருதும் இவன் உண்மையிலேயே மிகச்சிறந்த வீரன்தான். மாமன்னரின் புதல்வன் என்பதற்கு முழு தகுதியும் இவனுக்கு உண்டு என மனதிற்குள்ளேயே பாராட்டினார் அப்ரமேயன். போர் ஆரம்பித்தது. மதம் கொண்ட யானைகளாய் கங்கர்களின் 18 தளபதிகளின் படையும் சோழர்களை நோக்கி விரைய, வேங்கைகளோ தம்மிடத்திலிருந்து எதிரிகளை நோக்கி எல்லா கோணங்களிலும் சிதற, என்ன விதமான தாக்குதல் என கங்கர்கள் யூகித்து முடிக்கும் முன் கிடைத்த இடைவெளியிலெல்லாம் சோழ வேங்கைகள் உட்புகுந்தன. நேராக பயணித்த யானைப்படைகள் எதிரிகளை நேராகவே தாக்க, உட்புகுந்த வேங்கைகளோ எதிரிப்படைகளை சிதறடிக்க, அப்ரமேயனோ அபாரம் காட்டி கங்கை மன்னனை நேருக்கு நேர் எதிர்கொண்டார். அவரது வாழ்வீச்சில் உருண்ட தலைகள் யானைகளின் கால்பட்டு கூழாகி போக கங்க மன்னனை நோக்கி வேகமாக முன்னேறினார். பொன்னிற ஒளிச்சிதறலாய் புறப்பட்ட ராஜேந்திரரின் படை பக்கவாட்டிலேயே தாக்குதலை தொடங்க, இடைப்பட்ட எதிரிகள் மட்டுமல்லாது அவர்களது யானைகளும் புறவிகளும் கூட அவசர அவசரமாய் தன் ஆயுளை முடித்துக் கொண்டன. அந்த மாபெரும் போர்க்களத்தில் ராஜேந்திரர் எங்கிருக்கிறார் என தேட வேண்டிய அவசியமே இன்றி போனது. எங்கெல்லாம் பிணக்குவியல்கள் அடுக்கிக் கொண்டே போகிறதோ, எங்கெல்லாம் மண்ணில் குருதி ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறதோ, எங்கெல்லாம் பிணவாசனை கண்டு பிணந்திண்ணி வல்லூறுகள் வானத்தில் கூட்டம் கூட்டமாய் வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறதோ, அங்கெல்லாம் ராஜேந்திரர் நுழைந்து சென்று கொண்டிருக்கிறார் என்பது தெளிவாக தெரிந்தது. கலியூர் என்ற ஒரு ஊரே இல்லாமல் போனது. ஆயிரக்கணக்கில் பிணங்கள், எங்கு நோக்கினாலும் இரத்த சிதறல்கள், அவயங்கள் இழந்த யானைகளும் புறவிகளும் மலரும் சத்தம் அந்த போர்க்களத்தையே கலங்கடித்தது. ஒரே பகலில் ஒரு ஊர் உருகுலைந்து விடும் என்பதே அன்றுதான் பலர் காண முடிந்தது. இருபுறமும் சேதம் அதிகம், பாதிக்கு மேல் படைகள் இருந்த தடம் கூட தெரியவில்லை. அப்ரமேயனும் கங்க மன்னரை நேருக்கு நேர் எதிர்த்துக் கொண்டிருந்தார். இருவரின் வாழ்வீச்சுமே மற்றொருவரை பலம் கூட்டச் செய்தன. எவருமே எதிர்பார்க்காமல் அது நடந்தது. தோல்வியே காணாத அந்த 18 தளபதிகளும் ஒரே நபரை குறிவைத்து நகர்ந்து சுற்றி வளைத்தனர். உயிரோடோ அல்லது பிணமாகவோ இவனை பிடித்தே ஆக வேண்டும் என்ற வெறியோடு சூழ்ந்தனர். வட்டமாய் வளையமாய் அவனை நெருங்கினர். 18 தளபதிகளும் ஒன்று சேர்ந்து வளைக்க நினைத்தது சோழவேங்கையின் மைந்தனான ராஜேந்திரரைத்தான். செந்தனலில் கிடந்த இரும்பு வளையம் ஒன்று அதிவேகமாய் சுழல, அப்போது அதன் மீது மோதும் அனைத்தும் தூக்கி வீசப்படுவதையும் சிதறி வீழ்வதையும் மட்டுமே காண முடியுமே தவிர சுழலும் வளையத்தை காண்பதென்பது இயலாத காரியம் என்பதை அன்றுதான் உணர்ந்தனர் கங்க மன்னனின் 18 தளபதிகளும். ராஜேந்திரனின் வாளின் சுழற்சியால் தங்களின் வாட்கள் தெரித்து எகிறுவதை மட்டுமே உணர முடிந்ததே தவிர எங்கிருந்து எப்பக்கமாய் தாக்கினார் என்பதை கூட அவர்களால் உணர முடியவில்லை. எழுந்த புழுதியால் புறவிகள் மிரண்டு முன்னிரண்டு கால்களை தூக்கியவாறு கணைக்க, சுழலும் வால்பட்டு அவைகளின் கால்கள் காணாமல் போனதை கூட உணராமல் முன்புறமாய் குப்புற விழுந்தன. விழுந்த புறவியில் இருந்து தடுமாறி சுதாரிக்கும் முன் எதிரில் எதுவுமே தெரியவில்லையே என எதிரிகளின் கண்கள் தேட, அவர்கள் கண்முன்னே அவர்களது உடல் தலையின்றி கீழே விழுவதை கண்டதுதான் அவர்கள் கண்ட கடைசி காட்சி. தம்மோடு வந்த தளபதிகளின் தலையறுத்து நின்ற ராஜேந்திரரை நோக்கி வெறிகொண்டு ஒரு தளபதி வாளோங்கி செல்ல, எங்கிருந்தோ வந்த இன்னொரு தளபதியின் தலை மட்டும் ராஜேந்திரனின் வாள்முனையில் குத்தி கொண்டு நிற்க, அலரத்திறந்த வாய் மூடும் முன் அவனது தலையும் மண்ணில் புரண்டு கொண்டிருந்தது. தன்னை சூழ்ந்து வந்த 18 தளபதிகளின் சிரம் மறுத்து ராஜேந்திரர் ஓய்ந்த பின்புதான் தெரிந்தது அவர்கள் ஏறி வந்த புறவிகள் கூட அவயங்கள் இன்றி விழுந்து கிடப்பது.
திருமாலின் கையில் உள்ள சோழம் சக்கரமும் ராஜேந்திரர் கையில் இருக்கும் வாளும் வேறல்ல என்பது பல பேருக்கு அன்றுதான் புரிந்திருக்குமோ என்னவோ. எதிரிப்படை தளபதிகளின் குருதியில் குளித்து ஆவேசமாய் வெளிவந்த ராஜேந்திரரை கண்டவுடன் கங்க மன்னனின் படை வீரர்கள் பின்வாங்க ஆரம்பித்தனர். வெற்றிமுகம் தங்களுக்குத்தான் என்பதை அறிந்த பின்பு சோழ வீரர்கள் இன்னும் வெறிகொண்டு தாக்கினர். பிணந்திண்ணி கழுகுகளும் கூட இவர்களின் வெறிகண்டு கீழிறங்க பயந்தன. இவர்களின் அதிதீவிர தாக்குதலால் எதிரிப்படையில் எவருமே தப்புவதற்கு வழியின்றி போனது. தன் பங்கிற்கு அப்ரமேயனும் கங்க மன்னனுக்கு காரணாகி போனார். அவர் குவித்த பிணங்கள் சிறு சிறு மேடுகளாய் குவியத் தொடங்கின. தழைக்காடு தரைமட்டமாக்கப்பட்டது. கங்கர்களின் அடையாளங்கள் எரியூட்டப்பட்டு தடம் தெரியாமல் அழிக்கப்பட்டு ராஜராஜபுரம் என்னும் புதுநகரம் உருவாக்கப்பட்டது. இந்த மாபெரும் போரின் இத்தனை விவரங்களும் தளபதி அப்ரமேயனால் வடிவமைக்கப்பட்ட கல்வெட்டில் போர் சிற்பங்களோடு படிக்கப்பட்டுள்ளது. சரி, இக்கல்வெட்டின் முக்கியத்துவம் தான் என்ன? வெறும் போர் பற்றிய நிகழ்வுதானா என்று கேட்டால் நிச்சயம் இல்லை. இதை கண்டறிந்த பின்புதான் ஒரு பெரும் குழப்பத்திற்கு தீர்வு கிடைத்தது. அது என்ன அத்துணை பெரிய குழப்பம் என்றால், விக்ரம சோழ நூலாவில் உள்ள வரிகளை உங்கள் பார்வைக்கு முன்னிறுத்துகிறோம். தூதர் காப்புண்டு பகலொன்றில் 29 சிரம் கொண்டு மலைநாடு கொண்டோனும் என ராஜேந்திரரை பெருமைப்படுத்துகின்றன இவ்வரிகள். தன் தூதன் ஒருவனை சிறைபிடித்ததால் ஒரே பகலில் 18 காடுகளை தாண்டி சென்று அழித்து தூதுவனை மீட்டு வந்தார் ராஜேந்திரர் என்றே அதுவரை அவ்வரிகளுக்கு அனைவரும் பொருள் கொண்டிருந்தனர். இது எப்படி சாத்தியம்? ஒரே பகலில் 18 காடுகளை எப்படி அழித்திருப்பார் என்ற குழப்பம் மிச்சமாகவே இருந்தது. இக்கல்வெட்டை கண்டறிந்த பின்புதான் புரிந்தது, அது 18 காடுகள் அல்ல, 18 தலைகள் என்று. எவரவர் தலையிழந்தனர் என்பதை 18 தளபதிகளின் பெயர்களோடு காட்சியாய் நிற்கிறது இக்கல்வெட்டு. இன்னும் எத்தனை குழப்பங்களின் விடை கல்வெட்டுக்களாய் புதைந்து கிடக்கின்றனவோ அதெல்லாம் எவர் மூலம் வெளிவரப் போகிறதோ தெரியவில்லை.